நாலு பேரில் மூணு பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கேம். ஒரு பென்சில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு ஒயிட் லைன், அந்த ஒயிட் லைனுக்கு கீழே தான் நீங்கள் பிரிச்சுக்கணும், இந்த மேலே போகக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த காயின் எடுத்து இப்படி மேலே வச்சுக்கிறீங்க. ஆ, இப்படி நிற்கும்ல, அப்போ இந்த மாதிரி நடந்து போயிடணும். ஆ, இந்த க்ரீன் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கைகளை வச்சு எடுத்து அவங்க உங்கள் பிளேட்டில் போட்டலாம். போகிற வழியில் கீழே விழுந்துச்சுன்னா பஸ்லேருந்து வரணும். அடுத்த காயின் எடுக்கும்போது டேபிள்குள்ளே ஒயிட்டில் கை வைக்கலாம், ஒயிட்டு கீழே வச்சுக்கலாம், மேலே போகக்கூடாது. சூப்பர். யார் வந்து அதிக நம்பர் ஆஃப் காயின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் பிளேட்டில் சேர்க்குறீங்களோ, இல்லை மூணு பேர் செலக்ட் பண்ணி செகண்ட் விளாட வைக்க போகிறோம், ஒருத்தவங்க டான்ஸராக மாற போகிறாங்க. எஸ், உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு கை தட்டில் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க பென்சில்லாம் கீழே வச்சு ரெடியாக இருக்காங்க. ஆமாம், அதான். எஸ் சூப்பர், ரெடி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரோஷினி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணிட்டாங்க. இரண்டாம் இடத்தை தேவி அவர்கள் ஃபீல் பண்ணிக்காங்க. மூன்றாம் இடத்துக்கு கடுமையான போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வசந்தியா தாமரையா இன்னைக்கு தெரிஞ்சு போ. சும்மா நீங்கள் ஆர்வமாக போட்டுருந்தீங்களே, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பரவாயில்ல, சூப்பர். நாலு பேருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல், சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், கை பயங்கரமாக நடுங்கும். சில பேர் இந்த ஸ்கேலில் வச்சு டாமினோஸ் எடுத்துகிட்டு போகும்போதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பொதுவாக நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு வழியே இல்லாமலாம் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் பென்சிலில் கேரம் கான் நிப்பாட்டிருக்கீங்கன்னா யூ ஆர் த கிரேட் சிங்கர் பெண்கள். ஃபஸ்ட்டு வந்து ரோஷினி அவர்கள், இரண்டாம் இடத்தில் வந்து தேவி அவர்கள், மூன்றாம் இடத்துக்கு கடுமையான போட்டி நடைபெற்றுட்டு இருந்துச்சு. அட் அ டைமில் ட்ராவல் பண்ணாங்க தாமரை செல்வி அவர்களும் வசந்தி அவர்களும். தாமரை செல்வி அவர்கள் அழகாக கொண்டு பிளேஸ் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். வசந்தி மேடம், என்ன நடந்துச்சு? நீங்கள் தான் அழகாக, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்தீங்க தெரியுங்களா. ஆனால் கை ஷிவர் ஆகிடுச்சு, என்னமோ தெரியல லாஸ்டில். வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரை தான் நெல்லுவா. கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா, சர்தா பீடா போல என் பேர தம்மில்லுமா. எவனும் ஏறலாமா கோட வகம் பசுமே, இவதா ரஜநகம் சிறிதுவா ஹிசுமே. மல்லிகா நீ கடிச்சா, நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா, பட்டாம் படிச்சிருப்பா. உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Valley OTT ஆப்பில்.